ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரஜாசேகர்பாலாயுடு. பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸுடைய வீடியோ சீரிஸ் தான் நான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வீடியோ நம்பர் 8. ஓகேவா, 8 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் வந்து அக்கௌண்டிங் ஸ்டெப்ஸ் என்ன, அப்புறம் வந்து அது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் உண்டான வந்து ப்ராப்ளம்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இது வந்து ஒரு டோட்டலான ஒரு கம்ப்ளீட் ப்ராப்ளம் சேர்ந்து அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர். ஸோ பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம சேனல் வந்துருக்கக்கூடிய வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் வந்து அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர். அதுல இருந்து தான் வீடியோ 8 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் இந்த அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன் சிம்பிள் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, ரைட் சைடில் பாருங்க, வித்தவுட் குட்வில்னு சொல்லியிருக்கேன். ஸோ பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸில் இம்பார்ட்டன்ட் சாப்டர் அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர். அந்த அட்மிஷன் ஆஃப் பார்ட்னரில் வந்து குட்வில் ட்ரீட்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் இது வந்து சிம்பிளான ப்ராப்ளம்ஸ், அதாவது குட்வில் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் ரெண்டு ப்ராப்ளம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா குட்வில் ட்ரீட்மெண்ட்டை வச்சு போடக்கூடிய ஃபுல் சம்மும் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா குட்வில் ட்ரீட்மெண்ட்டுக்காகவே வந்து சம் எப்படி இருக்கும், ஜேர்னல் என்ன போடணுங்கிறது செப்பரேட் வீடியோ இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன். இப்போ ஃபுல் சம்மில் வந்து அடுத்த வீடியோ வீடியோ 9 வந்து குட்வில்லோட குட்வில் அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காம்ப்ரஹென்சிவ் ப்ராப்ளம் அல்லது அட்வான்ஸ்டு ப்ராப்ளம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் இந்த அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பில் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுத்துருங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா பிகாம் ரிலேட்டடான கோர்ஸ் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த சாப்டர் இருக்குது, அதனால் வந்து சப்போர்ட் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து அனுப்புங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் 2 அல்லது ஹையர் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் வீடியோ சீரிஸ் பார்க்குறோம். சாப்டர் வந்து அட்மிஷன் பை பார்ட்னரில் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ், ரெண்டு ப்ராப்ளம் இதில் பார்க்கலாம் ஆஸ் அ வீடியோ 8. ஓகேவா, ஸோ 2 சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் இந்த அட்மிஷன் பை பார்ட்னர் வித்தவுட் குட்வில், இதுதான் குட்வில் இல்லாத அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ப்ராப்ளம் நம்பர் 1 என்னன்னா, ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏ அண்ட் பி ஆர் பார்ட்னர்ஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 3:2. ஃபாலோயிங் இஸ் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த ஃபோம் ஆஸ் ஆன் 31/3/2010. இப்போ ஏபினுடைய பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க ஒரு பர்டிகுலர் டேட்டில், அவங்க வந்து 3:2 வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 3:2 அப்படிங்கிறது ரேஷியோ ஆஃப் ஏஎன்பி ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, அதாவது ஓல்டு ரேஷியோ. ஸோ பேலன்ஸ் ஷீட்டு ஏபினுடைய இதை க்ளீனாக கொடுத்துருக்காங்க. நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். அட் திஸ் டேட், அதே டேட்டில் வென் சி ஈஸ் டு பி அட்மிட்டட் ஃபார் ₹40,000 ஆஸ் இஸ் கேபிட்டல். இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஏபியும் சேர்ந்து சிங்கிறவர் வந்து புதுசாக பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் நியூ பார்ட்னரை அட்மிட் பண்ணுறாங்க. அவள் 40,000 கேபிட்டல் கொண்டு வரணுங்கிற கண்டிஷனோட, இட் இஸ் பவுண்ட் தட் எஸ்டிமேட்டட் வேல்யூ ஆஃப் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் ₹3,250 சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இது வந்து ரீவேல்யூஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸில் வரும். ஃபர்னிச்சரும் வந்து 2,215 வந்து வேல்யூ பண்ணுறாங்க. பில்டிங்கும் 22,500 வேல்யூ பண்ணுறாங்க. வைல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நாட் ரெக்கார்டட் இன் தி புக்ஸ் வேர் ஒர்த் ₹2,150 அண்ட் ஏ கண்டிஷன் லைபிலிட்டி ஆஃப் ₹600 ஹேஸ் பிகம் இஸ் சர்டன் லைபிலிட்டி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டேட்ஸ், ஃபர்னிச்சர், பில்டிங், இன்வெஸ்ட்மெண்ட், கண்டிஷன் லைபிலிட்டின்னு 5 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அஞ்சுமே வந்து ஆல் தீஸ் 5 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டட் வித் தி ரீவேல்யூஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். அதனால் அந்த கான்செப்டை மட்டும் வச்சு தான் இந்த வீடியோ நாம் போட்டிருக்கேன். ரெண்டு ப்ராப்ளம் பாருங்கள், என்ன கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். இது வரைக்கும் நான் ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணால் இப்போ கொஸ்டின் பார்த்தலாம். ப்ரிப்பேர் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப்டர் அட்மிஷன் ஆஃப் யூ நியூ பார்ட்னர். அட்மிஷன்னாவே ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போட்டாகணும், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும், அப்புறம் பேலன்ஸ் ஷீட் நியூ பார்ட்னர் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் என்ன பேலன்ஸ் ஷீட்டுங்கிறத நம்ம பார்த்துக்கணும். நம்ம எல்லா வீடியோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தை தான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சொல்யூஷன் கூட குயிக்காக நம்ம போயிடுவேன். ஏன்னா ப்ராப்ளம் நல்லா புரிஞ்சுட்டிங்கன்னா யூ கேன் ஈஸிலி சால்வ் த ப்ராப்ளம். ஓகேவா, இப்போ வந்து சொல்யூஷன் பார்த்தலாம். ப்ராப்ளம் 1, இப்போ வந்து இதை ரீவேல்யூஷன் கேட்டதுனால நம்ம ஜேர்னல் வந்து போடலை. இப்போ ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டேஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் 2,000 இருக்குது, ஆனால் நம்ம எவ்வளோ ப்ரொவைட் பண்ண சொல்கிறாங்க எக்ஸ்ட்ராவதுன்னா 3,250 எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அப்போ 1,250 எக்ஸ்ட்ராவாக ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுறதுனால அது நமக்கு லாஸ் இல்லையா. ஏன்னா ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டேஸ் இஸ் எ லயபிலிட்டி. லயபிலிட்டி வந்து இஸ் இன்க்ரீஸ் ஃப்ரம் 3,250க்கு போகிறதுனால 1,250 நமக்கு லாஸுங்கனால ரீவேல்யூஷன் டெட்டா டு ப்ரொவிஷன் போட்டு டெபிட் பண்ணிட்டோம். ஓகேவா, அதே மாதிரி ஃபர்னிச்சர் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் 2,250 இருக்குது, அதாவது 2,500 இருக்குது. 2,250 சொல்லிட்டு ஃபர்னிச்சரை வேல்யூ பண்ணுறாங்க. ஸோ ஃபர்னிச்சருங்கிறது அசட்டு, அசல் வேல்யூஸ் இஸ் ரிடியூஸ்ட் ஃப்ரம் 2,500 to 2,250. அதனால் 250 ரூபீஸ் ரிடியூஸ் ஆகிறதுனால லாஸு. ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டுங்கிற மாதிரி நம்ம டெபிட்டில் பண்ணிக்கிறோம். அடுத்தது எக்ஸ்ட்ராவாக ஒரு கண்டிஷன் லயபிலிட்டி. கண்டிஷன் லயபிலிட்டினா ஒரு எமர்ஜென்சி லயபிலிட்டி வந்து 600க்கு கிரியேட் பண்ணுறாங்க.
அப்போ லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, இல்லாத லயபிலிட்டி ஒன்று புதுசாக வர்றப்போ நமக்கு லாஸ் தான். ஸோ ரீவேலியூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு கண்டிஷன் லயபிலிட்டின்னு சொல்லிட்டு 600 டெபிட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பில்டிங் வந்து வேல்யூ வந்து 15,000 பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது, இன்னொருத்தரம் என்ன எடுத்து பார்த்துக்கோங்க. இட் இஸ் இன்க்ரீஸ்டு டு 22,500 பில்டிங் வேல்யூ ரைஸ் ஆகுது. அப்போ எவ்வளோ ரைஸ்ன்னு ப்ராக்கெட்லேயே கொடுத்துருக்கேன் எல்லாமே. 7,500 வேல்யூ பில்டிங் இஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு ப்ராஃபிட்டு. ஸோ பில்டிங் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேலியூஷன் அக்கௌண்ட் சொல்லிட்டு நம்ம 7,500 கிரெடிட் கொடுத்துருக்கேன். ஓகேவா, புரியுது இல்லையா? ஸோ அக்கௌண்ட்டுக்கே வராத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, 2,150 அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கு. ஸோ ஒரு அசட் அக்கௌண்ட்டுக்கு வரலன்னா அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் நியூ பார்ட்னர் த குட்வில் இஸ் சாரி த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் டேக்கன் இன் டு அக்கௌண்ட். அப்போ புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற அசட் வர்றதுனால நமக்கு ப்ராஃபிட் தான். ஸோ ரீவேலியூஷனில் கிரெடிட் பண்ணிக்கலாம் 2,150. ஸோ இப்போ பேலன்ஸ் பண்ணிங்கன்னா டோட்டல் 9,650 கிரெடிட்ல வருது. ஸோ டிஃபரன்ஸ் வந்து 7,500 ஆன்சர் டெபிட்ல வர்றதுனால கிரெடிட்ல எக்ஸஸாக இருக்கு ஓவர் தி டெபிட் பேலன்சஸ், அதனால அது வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கிறோம். ப்ராஃபிட் 7,550. ஸோ அந்த ரெண்டுமே ஓல்டு பார்ட்னர்ஸ் ஓல்டு ரேஷியோவில் ஷேர் பண்ணிக்கணும். ஏஸ் கேபிட்டல் அண்ட் பிஸ் கேபிட்டல் ஓல்டு ரேஷியோ வந்து நான் முதலே சொன்னேன், 3:2 என்ன சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா, 3:2 சொல்லிட்டு இப்போ அந்த 3:2 ஷேர் பண்ணிட்டாங்க. 7,500 இஸ் ஷேர்டு பை ஏஎன்பி இந்த ரேஷியோ ஆஃப் இது ஓல்டு ரேஷியோ ஆஃப் 4,3:2. ஸோ ஏ வந்து 4,530, பி கேபிட்டல் வந்து 3,220 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ரீவேலியூஷன் அக்கௌண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை மட்டுமே செப்பரேட்டாக வந்து ஷார்ட் ஆன்சர் டைப்பில் கேட்கலாம்னு சொல்லிட்டு செப்பரேட் வீடியோவே கொடுத்துருக்கேன். ஸோ ஆல் ப்ரீவியஸ் வீடியோ லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இங்கே பார்த்துக்கலாம். இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் போட்டலாம். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து ரெண்டு பார்ட்னர்ஸ்க்கு இருக்கு இல்லையா, ஸோ டூ பை பேலன்ஸ் ப்ராட்டன் வந்து 20,000-19,000 போட்டுருங்க. ஏன் பை பேலன்ஸ் ப்ராட்டன் வந்ததுன்னா லயபிலிட்டிஸ் சைடில் தான் இருக்குது பேலன்ஸ் ஷீட்டில், ஓல்டு பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் லயபிலிட்டி சைடில் இருக்கிறனால அது கிரெடிட், அதனால் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் வந்து கிரெடிட்ல எழுதிக்கிறோம். இப்போ ரீவேலியூஷன் ப்ராஃபிட் வந்தது இல்லையா, அந்த ரெண்டு பேர்த்தினுடைய ப்ராஃபிட் எழுதிக்கோங்க. அப்புறம் வந்து நியூ பார்ட்னர் வந்து கேஷ் கொண்டு வரார் 40,000. அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கிரெடிட் தி கிவர் வந்து சி, கேஷ் கம்ஸ் இன் சி வந்து கிரெடிட் தி கிவர், அதனால் பை கேஷ் போட்டு சியில் 40,000 ஆஸ் பர் தி ஜோர்னல் லெஜர் போஸ்டிங் கொடுத்துருங்க. பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுங்கிறது எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் லெஜர் தான். இண்டிவிஜுவலாக ஏ கேபிட்டல் அக்கௌண்ட் பி கேபிட்டல் அக்கௌண்ட் சி கேபிட்டல் அக்கௌண்ட் போகிறதுக்கு பதிலாக கம்பைன்டு லெஜர் அக்கௌண்ட்டாக நம்ம போட்டிருக்கோம் அவ்வளோதான். இப்போ மூணு டிரான்சாக்ஷன் மட்டும்தான் இதில் இருக்குது. இப்போ வந்து அதாவது ரீவேலியூஷன் ஆஃப் அசஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் நியூ ரேஷியோ வந்து இந்த சம்ல நம்ம கால்குலேட் பண்ணல. ஆக்சுவலாக அக்கௌண்டிங் ஸ்டெப்ஸ் ஃபார் த அட்மிஷன் வந்து டோட்டலாக 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கால்குலேஷன் ஆஃப் நியூ ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ தான், அதுக்கு செப்பரேட்டாக வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கோம். இப்போ நியூ ரேஷியோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ போடாமையே நம்ம ரீவேலியூஷன் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா நியூ ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எப்போ நமக்கு தேவை அப்படின்னா குட்வில் ட்ரீட்மெண்ட் இருந்தால் தான். இது குட்வில் ட்ரீட்மெண்ட் இல்லாத ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கனால நம்ம வந்து நியூ ரேஷியோவோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோவோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ணலை. ஓகேவா, புரியுது இல்லையா? இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஸ்டெப்பு தான் ரீவேலியூஷன் அக்கௌண்ட் போட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்க்கு எல்லாம் போஸ்டிங் கொடுத்துட்டோம். தேர்டு வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில், அது நம்ம இந்த சம்பளம் இல்லைன்னு ஆல்ரெடி பிகினிங்லேயே சொல்லிட்டேன். நாலாவது வந்து கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இந்த சம்பளம் இல்லை, அதெல்லாம் ஹையஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அதாவது கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட் அஞ்சாவது. நாலாவது என்னன்னா ப்ரீவியஸ் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்டோ ஜெனரல் ரிசர்வெல்லாம் பேலன்ஸ் ஷீட்ல இருந்ததுன்னா அதை ஷேர் பண்ணி கொடுக்கணும் ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு ஓல்டு ரேஷியோவில். இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் அதெல்லாம் இல்லை இல்லையா, ப்ராஃபிட் அதாவது லயபிலிட்டி சைடில் வந்து ஜென்ரல் ரிசர்வோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோ அல்லது அசத்தில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோ அதாவது அக்யூமுலேட்டட் லாஸ் எதுவுமே இல்லாதனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரீவேலியூஷன் மட்டும்தான் வச்சு நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா, இப்போ வந்து அடுத்தது பேலன்ஸ் ஷீட் போய்க்கலாம். கேபிட்டல் அக்கௌண்ட் பேலன்ஸ் பண்ணீங்கன்னா இப்போ ஒரு மூணு பேத்துக்கு இவ்வளோ பேலன்ஸ் வருது. இப்போ பேலன்ஸ் ஷீட் போட்டுக்கலாம். பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஏபிசி ஆஸ் ஆன் 31/3 வந்து போட்டு ஆஃப்டர் அட்மிஷன் நம்ம என்ன போடுறோம்னா மூணு பேத்தினுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் க்ளோசிங் வந்து இல்லையா பேலன்ஸ் கேரிட் அவுன் பர் மா ரெட்டில் கொடுத்துருக்கேன், அதை வந்து இங்கே எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ டோட்டல் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து கண்டிஜன் லைபிலிட்டி 600 எக்ஸ்ட்ராவாக வந்தது. கிரெடிட்டார்ஸ் வந்து சேலரி அவுட்ஸ்டாண்டிங் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாதனால பழைய பேலன்ஸ் ஷீட்டில் என்ன இருந்ததோ அதை அப்படியே எழுதிக்கிறோம். கேஷ் அடுத்து கேஷ் வந்து அதாவது பழைய பேலன்ஸ் ஷீட்டை வச்சுட்டு ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துட்டு வரணும். ஓகேவா, பழைய பேலன்ஸ் ஷீட்டில் எது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க செகண்ட் கொடுத்துருக்கான்னு பார்த்து அதே ஆர்டரில் வாங்க. கேஷ் வந்து பழைய பேலன்ஸ் 5,000 பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது. இப்போ 40,000 நியூ பார்ட்னர் கேபிட்டல் கொண்டு வந்தார் இல்லையா, அப்போ அதனால் இட் இஸ் இன்க்ரீஸ்டு டு 45,000. இப்போ அவுட்டரில் போட்டுக்கோங்க. டெட்டார்ஸ் 20,000 இருந்தது. ப்ரொவிஷன் வந்து 2,000 3,250 இன்க்ரீஸ் ஆனதுனால அந்த 3,250 லெஸ் பண்ணிவிடுங்க. 16,750 அவுட்டரில். பில்ஸ் ரிசீவபிள் ஸ்டாக்கு ரெண்டுலேயுமே எந்த சேஞ்ச் இல்லை, பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து அப்படியே எழுதிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டு 7,000 புதுசாக அக்கௌண்ட்டில் இல்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுனால அது இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அப்போ அதையும் இதோடவே ஆட் பண்ணி 9,115 போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்னிச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகுது, அதனால் புக் வேல்யூவிலேருந்து டெப்ரிசியேஷன் 250 லெஸ் பண்ணி 250 எல்லாம் ரீவேலியூஷன் போட்டிருக்கோம் ஞாபகம் இருக்கா.
2,250 போட்டுக்கோங்க. அடுத்து பில்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃப்ரம் 15,000 to 22,500. ஸோ அப்ரிசைஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ரீவல்யூஷன் கிரெடிட் பண்ணியிருப்போம் 7,500, அப்போ 22,500 வந்தது. ஸோ பேலன்ஸ் ஷீட் வந்து அட்மிஷாப் பார்ட்னர்ல வந்து டேலி பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கஷ்டம் தான், ஃபர்ஸ்ட் சம் தான் நம்ம ஃபுல் சம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். டவுட் இருந்ததுன்னா ஒன் செகண்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து புல் சாப்பிட ப்ராப்ளம் தான் உங்களுக்கு வந்து செக்ஷன் சியில் வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்லாம் வரும். ஓகேவா? இந்த சம் புரியுதுலையா? நல்லா பார்த்துக்கோங்க. டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து ப்ராப்ளம் நம்பர் 2 பார்த்துடலாம். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்க்கலாம். இப்போ 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ சம்மை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏ அண்ட் பி வேர் பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 2:1 ஏ அண்ட் பி ஓல்டு பார்ட்னர்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்க பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தோன்னே நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, லைபிலிட்டி சைடில் ஜெனரல் ரிசர்வோ அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ங்கிறது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஹெட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. அல்லது அசட் சைடில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு கொடுத்துருந்தா அதை கொடுத்துருந்தாலும் அதுவும் அக்யூமுலேட்டட் லாஸ் தான். அது இந்த சம்மில் இல்லாதனால ஃபோர்த் அட்ஜஸ்ட்மெண்ட் வரவே வராது. குட்வில் ட்ரீட்மெண்ட் இல்லாதனால ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நியூ ரேஷியோ கால்குலேஷன் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேஷன் தேவையில்லை. ஓகே, இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்கலாம். They decided to admit C as a partner for 1/3 of share in the profits of the firm. அதாவது சி அட்மிட் பண்ணதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஏன் பண்ணுறப்போ சிக்கு வந்து 1/3 நியூ ஷேர் ப்ராஃபிட் வந்து கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கண்டிஷனில் தான் அவர் அட்மிட் பண்ணிக்கிறாங்க. சம் அதர் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. தட் ஹீ ஷுட் பிரிங் இன் ₹50,000 ஆஸ் ஹிஸ் கேபிட்டல். போன சம்மில் 40,000 கேபிட்டல் கொண்டு வந்தார், இதில் 15,000 கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. கொண்டு வரணுங்கிற கண்டிஷனு தட் த வேல்யூ ஸ்டாக் அண்ட் மிஷினரி வந்து 10% டிப்ரிசியேஷன் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொவிஷன் வந்து டெட்டார்ஸுக்கு 5% ப்ரொவைட் பண்ண சொல்கிறாங்க. பில்டிங் வந்து 9,500 அப்ரிஷியேட் ஆகுது. ஓகேவா? போன சம்பளம் வந்து அப்ரிஷியேட் ஆனதுக்கப்புறம் என்ன வேல்யூன்னு கொடுத்ததுனால ஓல்டு வேல்யூக்கும் நியூ வேல்யூக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். இங்கே வேல்யூ பில்டிங் அப்ரிஷியேட்டட் பை தான் இன்க்ரீஸ் ஆகுது. பை 9,500னா 9,500 டோட்டலாகவே இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பழைய பில்டிங் வேல்யூ பில்டிங் எவ்வளோ இருக்கோ அதோட ஆட் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து ஜேர்னல் என்ட்ரியோட கேட்டிருக்காங்க. ரெண்டு சம்மே டிஃப்ரெண்ட்டாக தான் நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் சம்பளம் ஜேர்னல் என்ட்ரி இல்லை. இதில் பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் நெசசரி லெஜர் அக்கௌண்ட்ஸ். நெசசரி லெஜர் அக்கௌண்ட்ஸ்னா அட்மிஷன் ஆஃப் பார்ட்னரில் வந்து ரீவேலியூஷன் அக்கௌண்ட் அண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் தான் நெசசரி லெஜர் அக்கௌண்ட்ஸு. அப்புறம் சிஸ்னுடைய அட்மிஷனுக்கு அப்புறம் பேலன்ஸ் ஷீட் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளியராக இருக்குது சம்மு. ஜேர்னல் என்ட்ரி இந்த சம்மில் பார்த்தலாம். சொல்யூஷனில் நாம் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து கேஷ் வந்து கேபிட்டலுக்காக சி 15,000 கொண்டு வர்றாரு இல்லையா ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு சிஸ் கேபிட்டல். கேஷ் கம்ஸ் இன் டெபிட்டு சி கேபிட்டல் சி இஸ் த கிரெடிட் த கிவர். அதனால 15,000 என்ட்ரி போட்டுக்கலாம். கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு சி கேபிட்டல் நேரேஷனை பார்த்துக்கோங்க. செகண்ட் வந்து ஸ்டாக் வந்து டெப்ரிசியேஷன் ஆகுது, மிஷினரி டெப்ரிசியேஷன் ஆகுது, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டேஸ் டெப்ரிசியேஷன் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பர்சன்டேஜை வந்து புக் வேல்யூ ஸ்டாக் வந்து எவ்வளோ இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதை நான் சொல்கிறேன். ஸ்டாக் 20,000 இருக்குது, மிஷினரி 35,000 இருக்குது. ஸ்டாக்கும் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 டெப்ரிசியேஷன், மிஷினரி 10,000 டெப்ரிசியேஷன். அப்போ டெப்ரிசியேஷன் போட்டிங்கன்னா 10% எவ்வளோ வந்துடும்? ஸ்டாக் வந்து 20,000 2 மெஷினரி 35,000 10%னா 3,500. ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அந்த டெட்டார்ஸில் அந்த பர்சன்டேஜ் சார்ஜ் பண்ணிங்கன்னா 485 அமௌண்ட் வருது. அதனால் இந்த மூணுமே கம்பைன் என்ட்ரியாக போட்டுவிட்டோம். ரீவேலியூஷன் அக்கௌண்ட் டெட்டார், ஏன்னா மூணுமே ரிடியூஸ் ஆகிறதுனால ஸ்டாக் மிஷினரி ரிடியூஸ் ஆகுது, ப்ரொவிஷன் ஃபார் டவுட் டேட்ஸ் வந்து லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் நான் மூணுமே லாஸ் தான். ஸோ ரீவேலியூஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு ஸ்டாக் அக்கௌண்ட் டு மிஷினரி அக்கௌண்ட் டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட் டேட்ஸ் ரெஸ்பெக்டிவ் அமௌண்ட்டோட. ஓகேவா? ரெண்டாவது என்ட்ரி பார்த்துக்கோங்க. ஜேர்னல் இப்படி தான் டைரெக்டாக ரீவல்யூஷன் அக்கௌண்ட்லேயே போஸ்டிங் கொடுக்கறது. போன சம்பளம் பார்த்தேன், இப்போ ஜேர்னல் என்ட்ரி வச்சுட்டு போடுறோம். பில்டிங் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பில்டிங் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவல்யூஷன் அக்கௌண்ட் அப்ரிஷியேட்டட் பை 9,500 கொடுத்ததுனால டோட்டலாக 9,500 அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ 9,500 வேல்யூ வந்து பில்டிங் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ அவ்வளோதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இப்போ ரீவல்யூஷன் வந்து நம்ம லெஜர் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு தெரியும். லெஜர் நான் பின்னாடி போடுறேன், அதை பார்த்துக்கலாம். ஸோ 3,515 வந்து ப்ராஃபிட் வரதுனால ரீவல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் டூ ஏகம் கேபிட்டல் டூ பிஸ் கேபிட்டல் டூ 3:1 ஷேர் பண்ணிட்டா இந்த அமௌண்ட் வரும். ஓகே, ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து ஓல்டு ரேஷியோவில் ரீவல்யூஷனில் நியூ ப்ராஃபிட் நியூ பார்ட்னருக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? இப்போ வந்து அது அப்படியே ரீவல்யூஷன் அக்கௌண்ட் நான் போஸ்டிங் கொடுக்குறப்ப பாருங்கள் 3,515 வந்துருச்சு. ஜேர்னல் பார்த்து அப்படியே போஸ்டிங் கொடுங்க. ஏஸ் கேபிட்டலுக்கும் பிஸ் கேபிட்டலுக்கும் 3:1 வந்து ஷேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்துடும். ஓகேவா? 3:1 தானே பார்த்துடலாம். டூ இஸ்ட் ஒன்ல ஷேர் பண்ணிக்கிறாங்க. ரீவல்யூஷன் அக்கௌண்ட்டை வந்து பார்த்தாச்சு, 2:1 ஷேர் பண்ணிட்டாங்க. இப்போ பார்ட்னர்ஸ் கேப்பில் அக்கௌண்ட் போயிடலாம். மூணு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஓப்பனிங் எழுதிக்கோங்க. ஓப்பனிங் ரெண்டு பேருமே ஏஎன்பியினுடைய லயபிலிட்டி சைடில் இருக்கிறனால பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் வந்து 30,000 to 20,000 போட்டுக்கோங்க. ரீவல்யூஷன் ப்ராஃபிட் இருந்தது அதை எழுதிக்கோங்க கிரெடிட்டில். சப்போஸ் ரீவல்யூஷன் லாஸாக இருந்தால் டெபிட்டில் எழுதணும். ஓகே,
அப்புறம் நியூ பார்ட்னர் வந்து பை கேஷ் கொண்டு வர 15,000 கொண்டு வர. ஜோனல் பார்த்து அப்படியே பொசிஷன் கொடுத்தலாம். பேலன்ஸ் பண்ணீங்கன்னா மூணு பார்ட்னர்ஸ்க்கும் இந்த பேலன்ஸ் கேரிடன் வருது, இது பேலன்ஸ் ஷீட்ல போட்டுக்கலாம். ஸோ கேபிடல் அக்கௌண்ட்ஸ் வந்து ஏபிசி மூணு பேரும் அந்த அமௌண்ட்டை போட்டு டோட்டல் போட்டுருங்க. கிரெடிட்டார்ஸ் மட்டும் இன்னொரு லைபிலிட்டி இருக்கு, அதை போட்டுக்கோங்க. இப்போ அசட் சைடில் வந்தீங்கன்னா கேஷ் வந்து 1,200 ஓப்பனிங் இருக்கு. அப்போ நியூ பார்ட்னர் 15,000 கேஷ் கொண்டு வரப்ப இட் கம்ஸ் டு 16,200. ஸோ டெட்டார்ஸ் வந்து ப்ரொவிஷன் போற பழைய ப்ரொவிஷன் இல்லை, அதனால நியூ ப்ரொவிஷனை மட்டும் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 9,215 அவுட்ரில் வந்துருது. ஸ்டாக்ல டெபிசேஷன் 2,000 போனால் 18,000. மெஷினரியில் வந்து டெபிசேஷன் 3,500 லெஸ் பண்ணதுக்கப்புறம் 31,000. பில்டிங் வந்து 50,000 பேலன்ஸ் ஷீட்ல இருக்கு, 9,500 அப்ரிஷியேட் ஆகிறதுனால இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா 59,500. ஸோ பேலன்ஸ் ஷீட் டோட்டல் வந்து 1,34,415. பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஏபிசி ஆஃப்டர் அட்மிஷன் இஸ் டேலியட் வித் 1,34,415. ஓகேவா, புரியுது இல்லையா? பார்த்துக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஃபுல் சம் வீடியோஸ் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட வரந்துருக்கு, வர நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வரப்போகுது. ஸோ டெஃபினட்டாக ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.